Hello everyone, so welcome to my class baker. So in the video namma paaka porom na aamaanga ni tamil line flight la vechi kandupidichirpinga ini na paaka poradhu vandu Harley Davidson oda 48 patti dhaan paaka porom enna da vandi pera ketta ni enama solittiruken kekala vandi oda pere vandu 48 danga adhe maringa nama channel la vandu live stream vandu enable aayiruchu so eppadi sunday na live varata neenga keela marakama comment pannunga dai senji keela comment pannunga ena vandu sunday live varalam solittu plan neenga irukenga ningaloda opinion enna nu keela comment pannunga இந்த பைக்கோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளோன்னா 11.75 lakh. அதாவது 1,175,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. இது வந்து நமக்கு குரூசர் பைக் கேட்டகிரியில் தாங்க வருது. பார்க்குறதுக்கு வந்து நல்ல வெறித்தனமான மஸ்குலர் லுக்கில் இருக்குது. நாம் ஏற்கனவே ஒரு பைக்கை பற்றி நம்ம ஹார்லி டேவிட்சனில் பார்த்துருப்போம். ஹார்லி டேவிட்சனோட சீஃப் போபர் டார்க் ஹார்ஸை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் இருக்கிற அதே சேம் டயர்ஸை தான் இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல தெட்டி மாடி டயர்ஸை தான் கொடுத்து வச்சுருக்காங்க. சரி வாங்க நம்ம வண்டியை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து நமக்கு ஒரே ஒரு வேரியண்ட்டில் தாங்க அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மூணு கலரில் அவைலபிளாக இருக்குங்க. ஒன்று வந்து பிலாடு டீல், அதுக்கப்புறம் விவிட் பிளாக், அதுக்கப்புறம் மிட் நைட் கிரிம்சோன்னு சொல்லிட்டு மூணு கலரில் அவைலபிளாக இருக்குது. இந்த பைக்கோட ஸ்பெக் எவ்வளோன்னு பார்த்துட்டோம்னா இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 1,202 cc, அதாவது 1,202 cc. அதேமாரி என்ஜின் டைப் வந்து ஏர் கூல் எவால்யூஷன் என்ஜின் கொடுக்குறாங்க. எத்தனை சிலிண்டர்னா 2 சிலிண்டர். மேக்ஸிமம் டார்க் வந்து பார்த்துட்டோம்னா 96 Nm, அதாவது 3500 rpm. முன்னாடி பிரேக் ஒன் டிஸ்க், பின்னால் பிரேக் ஒன் டிஸ்க். வண்டியோட டேங்க் வந்து 7.9 liter தான் பிடிக்குது. இத்தாசோட பைக்குக்கு வந்து இவ்வளோ தான் டேங்க் கெப்பாசிட்டியான்னு கேட்கும்போது லைட் அவர்த்தமாக இருக்குங்க. பாடியோட டைப் வந்து இருக்குன்னு சொன்ன மாதிரி தாங்க. இது வந்து க்ரூசர் பைக் கேட்டகிரியில் வருது. இது வந்து ஏபிஎஸ் வந்து டுவெல் சேனல் ரைடிங் மோட்ஸ் இருக்குங்க. அதே மாதிரி எல்இடி டெயில் லைட்டு, ஸ்பீடோ மீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஃபியூல் காசுன்னு சொல்லிட்டு எல்லாமே டிஜிட்டலில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒரு சிலிண்டருக்கு வந்து 4 valve கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக 8 valve வச்சு எத்தனை சிலிண்டர்னா 2 சிலிண்டர். வண்டி வந்து செயின் ட்ரைவ் தாங்க. ஸ்டார்டிங் வந்து நம்ம செல் ஸ்டார்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் மோடு தாங்க இது. அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் வந்து மேனுவல் தான் கொடுக்குறாங்க. கியர் பாக்ஸ் வந்து 5 speed தாங்க. என்னடா இவ்வளோ ஹையர் சிசியான பைக்குக்கு வந்து 5 speed தான் கேட்டிங்கன்னா ஆமாங்க. இதில் கம்ப்ரஷன் ரேஷியோ வந்து 10:1. அதே மாதிரி வண்டியோட எமிஷன் டைப் வந்து BS6 தான். என்னென்ன சொன்ன மாதிரி ஏபிஎஸ் டியூயல் சேனல் கொடுக்குறாங்க. ஸ்பீடோ மீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் மீட்டர்னு சொல்லிட்டு ஃபுல் கன்சோல்மெண்ட் டிஸ்பிளே வருதுங்க. பாஸ்விட்ச் இருக்குது, கிளாக் இருக்குது. அதே மாதிரி ரைடிங் மோட்ஸ் கொடுக்குறாங்க. இதோட அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்துருவோம்னா ட்ரையல் வந்து 135 mm, ஹை பீம் இருக்குது, அதே மாதிரி நியூட்ரல் இருக்குது, லோ ஆயில் ப்ரெஷர் இருக்குது, டர்ன் சிக்னல்ஸ், என்ஜின் டயக்னோஸ்ட், லோ ஃபியூல், லோ பேட்டரி, செக்யூரிட்டி சிஸ்டம் சொல்லிட்டு எல்லாமே கொடுக்குறாங்க. போடி டைப் வந்து என்ன சொன்னால் அந்த க்ரூசர் பைக்கில் வருது. முன்னால் சஸ்பென்ஷன் வந்து பார்த்துட்டோன்னா 49 mm ஃப்ரண்ட் ஃபோர்க்கு வித் கேட்ரேஜ் டேம்பிங்கோடு கொடுக்குறாங்க. பின்னால் வந்து எமிஷன் ரியர் ஷாக் கொடுக்குறாங்க. ஸ்க்ரூ ப்ரியூலோட அட்ஜஸ்டரோட பாடியில் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அந்தம்மா லென்த்து வந்து பார்த்துட்டோம்னா 2,165 mm. சேலு ஹைட் வந்து 710 mm. ஸோ பைக் வந்து நல்லாவே லோவாக இருக்கும். பட் ஆனால் முக்கியமாக இது வந்து சிங்கிள் சீட்டர் வண்டிங்க. ஸோ பின்னாலையில் யார் உட்கார வச்சு போகலாம் முடியாது. கனவில் கூட நினச்சி பார்த்துடாதீங்க. ஸோ வந்து ரைடர் வந்து இப்போ இந்த ஷார்ட் பீப்புள்ஸ்க்கெல்லாம் வந்து நல்லா ஏற்றேன். க்ரௌண்ட் கிளியரன்ஸ் வந்து 110 mm தான். வீல் பேஸ் வந்து 1,495 mm. ட்ரைவ் வெயிட்டே வண்டி வந்து 247 kg. வண்டியோட கர்வ் வெயிட் வந்து 252 kg. என்ஜின் ஆயில் வந்து 2.6 liter பிடிக்குது. ஸோ கிட்டத்தட்ட 2.5 liter பக்கமாக பிடிக்குங்க. ஹெட்லைட் வந்து நமக்கு ஹாலஜன் கொடுக்குறேன். டெயில் லைட்டு, டர்ன் சைலண்ட் லேம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து எல்இடியில் கொடுக்குறோம். லோ பேட்டரி இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ ஃபியூல் இண்டிகேட்டர் சொல்லிட்டு எல்லாமே இருக்குங்க. டயர்ஸ் அண்ட் பிரேக்ஸை பற்றி பார்த்துருவோம்னா டயர் வந்து நமக்கு டியூப்லெஸ் தான் கொடுக்குறாங்க. வீல்ஸ் வந்து அவள் கேஸ்ட் அலுமினியம் கொடுக்குறாங்க. முன்னால் பிரேக் ஒன் டிஸ்க், பின்னால் பிரேக் ஒன் டிஸ்க். வண்டியில் வந்து ரேடியல் டயர்ஸ் இருக்குங்க. இதோட காம்படிட்டர்ஸ் யாரான்னு பார்த்துருவோம்னா ட்ரைம்போட போன்வில்லி T120, அதே மாதிரி ட்ரைம்போட போன்வில்லி பாபர், அதே மாதிரி ட்ரைம்போட போன்வில்லி ஸ்பீட் மாஸ்டர், இதெல்லாம் தாங்க இதோட காம்படிட்டர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த பைக் வந்து நமக்கு பார்த்துட்டோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க அதை சீஃப் டார்க் ஹார்ஸ் அந்த இதில் தாங்க இது வந்து கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா டயர்ஸ் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இவ்வளோ டயர்ஸ் இந்த பைக்குக்கெல்லாம் வந்து டயர் மாற்றணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக வந்து அவ்வளோதான் பைக்கோட பாதி செலவு இதுலேயே போயிடும். ஏன்னா வந்து அவ்வளோ தட்டி மாடாட்ட டயர்ஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட எக்ஸாஸ்ட்டை பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து இவங்களுக்கு நமக்கு இது வந்து அந்த ஃபுல் எக்ஸாஸ்ட் சிஸ்டம் தான். பட் ஆனாலுமே வந்து அந்த மிட் பைப் இல்லாமல் ஸ்லிப் ஆன் ப்ளஸ் அந்த முன்னால் இருக்கிற அந்த கன்வெர்டர் மிட்டும் தாங்க கொடுக்குறாங்க. மிட் ரேஞ்ச் பைப் வந்து இதில் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் எனக்கு பற்றி இதை பற்றி ஷுவரான இது சரியாக தெரியலைங்க.
இது வந்து பார்த்துட்டோம்னா நமக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து நமக்கு அதில் தான் வந்து 11 lakh பக்கமாக வருது. நம்ம கோயம்புத்தூர் சென்னையிலலாம் வந்து இது பைக் விலை ப்ரைஸ் வந்து கம்மி தாங்க. 10,61,000 கோயம்புத்தூரில் ஆரம்பிக்குது, அதே மாதிரி 10 lakhலேருந்து நம்ம சென்னையில் ஆரம்பிக்குதுங்க. ஓகேங்க, இந்த வீடியோவில் நாம் வந்து ஹாரி டேவிட்சனோட 48 பற்றி பார்த்தோம். மீண்டும் மற்ற ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், குட் பை. பூவும் வேறில்லை, கருமேகம் போல நீர் இல்லை, அலைக்கடல் அடங்குமோ, அதிகார குரலுக்கு எப்போதும் நீரின் வீழ்ச்சி நீதானே, உனை நீந்தி கடக்க முடியாதே. ஒரு பனித்துளி அது எரிமலை அணைத்திடுமா? வேட்டுக்குடியின் கூப்பாடு இனி நாட்டுக்குள்ள கேட்காது. இன முகவரி அது